வருங்கால அரசு புள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். குறிப்பாக இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அவங்க அந்த ஹால் டிக்கெட்டை எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறோம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுலேருந்து பல விஷயங்கள், பல குழப்பங்கள். அதாவது டிஸ்ட்ரிக் கார்டு அப்படிங்கிறது வேணும், டிஸ்ட்ரிக் அட்மிட் கார்டு வேணும், அதே போல் சென்டர் அட்மிட் கார்டு வேணும், கோவேக்சின் அல்லது கோவிஷீல்டு போட்ட சர்டிஃபிகேட், டோஸ் வந்து ஒன்று போட்டிருந்தா இந்த நாளுக்குள்ளே முடிக்கலனா ரெண்டையும் போட்டிருக்கணும், அல்லது ரெண்டு போட்டிருந்தா ரெண்டோட சர்டிஃபிகேட்டு, அது எதுவுமே நம்ம டோஸ் எடுத்துக்காமல் இருந்தால் கோவிட், அதாவது கோவிட் டெஸ்ட்டு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு பண்ணது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது ரொம்ப பரபரப்பாக. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, கடந்த ரெண்டு எக்ஸாமில் தமிழ் அதே மாதிரி காமர்ஸ் எழுதி முடிச்சிருக்கக்கூடிய இந்த சூழலில் அங்கங்கே கிடச்ச இன்ஃபர்மேஷனின்படி ஹாலில் வந்து முக்கியமாக அவங்க எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து உங்களுடைய சென்டர் அட்மிட் கார்டு, இன்னொன்று வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டோ அல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடி அல்லது உங்களுடைய பான் கார்டு, இந்த மாதிரி விஷயந்தான். அப்போ உங்களுடைய ஐடென்டி கார்டு, அதாவது ஒரிஜினல் ஒரு ஐடென்டி கார்டு, அதே போல் உங்களுடைய சென்டர் அட்மிட் கார்டு, இதுதான் ரெண்டும் தான் இப்போ முக்கியம் அப்படிங்கிற சூழ்நிலை. அதே மாதிரி இந்த நகைகள் போடுறதை பற்றியும் பெரிய இஷ்யூ இல்லை. நீங்கள் என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு வந்திருக்கீங்களோ அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ண சொல்லி சொன்ன மாதிரியும் விஷயங்கள் வரல. அதனால் இதை குறித்து நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. அப்போ ஒருவேளை நான் வந்து சென்டர் அட்மிட் கார்டு தான் இருக்குது, என்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி உரி பண்ணவே தேவையில்லை, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ வந்து சென்டர் அட்மிட் கார்டு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஒரே ஒரே டோஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், அது எப்படி நான் ரெண்டாவது டோஸ் வந்து டேட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தாங்க, ரெண்டு டோஸ் எடுத்துக்கலன்னு. சில பேர் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் என்ன வரல அது கிடைக்குமா அப்படிங்கிற பல கவலைகள் இருந்தாங்க. இதை கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு டோஸ் போட்டிருந்தாவே போதுமானது, அந்த சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு நீங்கள் கொடுத்து உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கல, அதுக்குள்ளே டேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸாம் சென்டர் போங்க, சுச்சுவேஷனை சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணணும் என்ன வரல, அது வந்து கேட்டால் மட்டும். ஆனால் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் தற்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறதான ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, அதாவது உங்களுடைய இந்த கோவிட் டெஸ்ட் ஒரே ஒரு டோஸ் போட்டிருந்தா அந்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் போதும், அதே மாதிரி உங்களுடைய ஒரிஜினல் அட்மிட் கார்டு, அதாவது சென்டர் அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்களோ அது போதும், அதே மாதிரி உங்களுக்கான ஒரு ஐடி ப்ரூஃப், ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு ஓட்டர் ஐடி, ஸோ இந்த மூணு விஷயங்கள். அதே மாதிரி மற்றதை பற்றியில் நீங்கள் உரி பண்ண தேவையில்லை, ஆர்னமெண்ட்ஸை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு கர்ஷிப்லாம் கூட கொண்டு போகிறதுக்கு எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுறாங்க, வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செய்திலாம் வந்திருக்கு. அதனால் அன்பு உறவுகளே, இனி ஒரு நாட்களில் எழுதக்கூடிய எக்ஸாமை நீங்கள் நல்லா தைரியமாக எழுதுங்க, இதை பற்றி நீங்கள் யோசித்து மண்டையை உடச்சிக்க வேணாம். ஸோ அதனால் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் சென்டர் அட்மிட் கார்டு, அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு ஐடி கார்டு, அதே மாதிரி உங்களுக்கான ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வேக்சினேஷனுக்கு வச்சுக்கோங்க, போதுமானது. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் அடுத்து உங்களுக்கு அட்மிட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம்.